இந்த ப்ளவுஸுக்காக நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை தடவை ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா, ஒரே வீட்டு வாசலில் சொந்தத்துக்குள்ள. எங்கள் வீட்டில் சொல்லுவார், உனக்கு டெய்லரே கொண்டு வந்து வீட்டில் நிறுத்துறேன் அப்படின்னு. கிடையவே கிடையாது எனக்கு, அந்த சொந்தக்காரங்க அவங்க தான் எனக்கு பழகி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவு வந்து எனக்கு ப்ளவுஸ் மேலே அவங்க எனக்கு பழகியே கொடுக்கல. வர சொல்லுவாங்க, பழகி தரமாட்டாங்க. வர சொல்லுவாங்க, பேசிட்டு அனுப்பி விட்ருவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் வந்து 1 மந்த் இருந்தாங்க, அப்போயும் எனக்கு இதுக்கு சொல்லி தர மாட்டேன்ட்டாங்க. ஏன் கடவுள் என்னை தள்ளி போட்டாருன்னு தெரியல. இப்படி ஒரு அழகான ஒரு சிஸ்டர் எனக்கு கிடைக்கிறதுக்கு தான், ஒரு நல்ல டீச்சர், நல்ல குரு எனக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்க. உங்களை நான் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால தான் எனக்கு எப்படியாவது இந்த ப்ளவுஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக கரெக்ட் ஃபிட்டிங்கில் வந்துருச்சுன்னா எனக்கு வேறு என்ன சொல்ல, நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினப்பேன். கண்டிப்பாக என்னோடய அச்சீவ்மெண்ட் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ப்ளவுஸ் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தையல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் தைரியமாக போய் உட்காந்து தைச்சதில்லை. எனக்கு தைரியமே வராது தைக்கிறதுல மட்டும். நான் பயங்கரமான போல்டுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, பட் எனக்கு தையல்ல எனக்கு தைரியம் வந்ததே கிடையாது. எது எடுத்தாலும் ஒரு பேக்கில் போயிடுவேன். இது நம்மளுக்கு வருமா, ஐயோ கட் பண்ணி எத்தனை பேப்பர் கட் பண்ணியிருப்பேன். எதுவுமே சொல்லித்தர மாட்டேன்ட்டாங்களேன்னு ஒரே காரணத்துக்காக நானாக சுயமாக கற்றுக்கணும்லாம் நினச்சி கற்றுருந்துருப்பேன். என் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் என் மீது எனக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது, அதுதான் ட்ரூ கூட. அதனால் எனக்கு அது கற்றுக்கவே முடியல. இன்றைக்கி நீங்கள் கிடைச்சது எனக்கு வரப்பிரசாதம். நான் உங்களை விடவே மாட்டேன். என் சட்டை கரெக்டாக வர்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். சாரி, நான் வந்து இப்படி சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் கிடைச்சது எனக்கு பெரிய வரம். காட் கிரேஸ். நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் எனக்கு கிடைச்சது தான். தேங்க்யூ சிஸ்டர். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி.